அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் சிப்காட் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் அடித்து கொண்டு அழகும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதாகவும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி, அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யமூர்த்தி, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் பரிதா. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய இறஞ்சி என்ற பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக அரசு அதிகாரிகள் அதற்குண்டான இடத்தை தற்போது தேர்வு செய்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக இறஞ்சி, காச்சக்குடி, கூந்தலூர் உள்ளிட்ட கிராம எல்லைகளில் உள்ள விவசாய நிலங்களை அரசு அதிகாரிகள் கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இறஞ்சி, காச்சக்குடி, கூந்தலூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சிப்காட் அமைப்பதற்கு எங்களுடைய நிலங்களை கையகப்படுத்தி விடுவார்களோ என கருதி முன்னெச்சரிக்கையாக அவர்கள் வாகனங்களில் வந்து தங்களுடைய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு பயிரில் இறங்கி சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு தங்களுடைய நிலங்களை கையகப்படுத்த கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களில் பலரும் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு கீழே விழுந்து புரண்டு அழுது புலம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து எடைக்கல் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.